அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், மூமின்களுக்கு வரக்கூடிய எல்லா வகையான சோதனைகளும், மூமின்களுக்கு வரக்கூடிய எல்லா வகையான சோதனைகளும் சாதாரண தலைவலி முதல் அவர்களில் வரக்கூடிய இறப்பு வரை, சாதாரண நஷ்டம் முதல் அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்படுவது வரை, சாதாரண இழப்பு முதல் அவர்களுடைய பெண்கள் அனைவர்களுடைய கற்புகளும் சூறையாடப்படுவது வரை, அனைத்து நஷ்டங்களும் அனைத்து பிரச்சனைகளும் எதனால் ஏற்படுகிறது என்றால், பகிரங்கமாக அல்லாஹுக்கு மாற்றமான பாவங்கள் நடப்பதனால். பாவங்களினுடைய விளைவுகளையே அநேகமானவர்கள் அனுபவிக்கிறார்கள். குர்ஆனில் எத்தனையோ ஆயத்துகள் இதனை தெளிவுபடுத்துகின்றது. குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு முசீபத்தும் சின்னொரு தலைவலியாக இருந்தாலும், பாரியொரு நோயாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், அச்சமாக இருந்தாலும், தொழில் செய்ய முடியாத நிலை அல்லது தொழிலில் முட்டுக்கட்டை, வருவாய்கள் குறைபாடு, அனைத்து முசீபத்துகளும் ஏற்படுவது எதனால் என்றால், பபிமா கசபத் ஐதீகும், உங்களுடைய கரங்களினால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டவைகளினால் தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் கரங்களினால் செய்கின்ற எல்லா பாவத்துக்குமாக இந்த நிலைமைகள் ஏற்படுவதில்லை. அதிகமானதை ரப்பு மன்னித்து போடுகின்றான், அதிகமானதை மன்னிக்குகின்றான். சில சில பாவங்களுக்காக பாவத்தின் காரத்தை உணர்த்துவதற்கு இப்படியான நிலைமைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவதாக குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தவர்களாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த தாபிஈங்கள் தபவு தாபிஈங்களாக இருக்கட்டும், இந்த அனைவர்களும் ஏதாவது ஒரு நிலைமை, வித்தியாசமான நிலைமை வரும்போது, தனிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், ஊருக்கு நாட்டுக்கு வரக்கூடிய பொதுவான நிலைமையாக இருந்தாலும், உடனடியாக உணர்வார்கள், ஏதோ ஒரு பாவம் ஒன்று எங்களால் நடந்திருக்கிறது. ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுவார்கள், ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னால ஏதாவது ஒரு பாவம் நடந்தால், என்னால ஏதாவது ஒரு தவறு, அல்லாஹுக்கு மாற்றமான ஒரு செயல் நடந்துவிட்டால், அதனுடைய தாக்கத்தை நான் ரெண்டு இடங்களில் அவசரமாக பார்த்துருவேன். முதலாவது என்னுடைய மனைவியில் பார்ப்பேன், இரண்டாவது என்னுடைய வாகனத்தில் பார்ப்பேன். என்னோடு ஊகப்பாக இருந்த, அன்பாக இருந்த, எனக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த மனைவி திடீரென்று என்னுடன் பிரச்சனைப்படுவாள், முஹப்பத்தை இல்லாமல் போகும், எங்களுக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள் வரும், வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாத ஒரு சூழல் உருவாகும், நான் விளங்கிக் கொள்வேன், என்னால ஏதோ ஒரு பாவம் நடந்துருச்சு, அதனால என்னோட இவ்வளவு காலமும் முஹப்பத்தாக வாழ வச்ச அல்லாஹ்வை பாவம் செய்து நான் முறித்துக் கொண்டதனால், இப்பொழுது அந்த அல்லாஹ் என்னையும் மனைவியையும் முருக வைத்திருக்கிறான், எனக்கும் அவளுக்கும் இடையில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். திடீரென்று ஒட்டகத்தில பிரயாணம் செய்வேன், குதிரையில பிரயாணம் செய்வேன், கழுதையில பிரயாணம் செய்வேன், வழமையாக நான் எதிர்பார்க்கிற நேரத்தில் போய் சேர்கின்ற அந்த வாகனம் திடீரென்று உட்கார்ந்துடும், எவ்வளவு முயற்சி செய்தாலும் எழும்பாது. என்னவென்று பார்த்தால், இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்திய அல்லாஹுக்கு நான் மாறு செய்து விட்டேன். வாகனம் இருந்த பலிக்கு உள்ள இடத்துக்கெல்லாம் போயிட முடியாது, வாகனத்தை அல்லாஹ் அடியானுக்கு வசப்படுத்தணும். அதனாலதான் வாகனத்தில் ஏறி ஒரு பிரயாணத்தை தொடங்கும் போது ஒரு துவா ஓதுவது சுன்னா, சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எனக்கு படைத்து வசப்படுத்திய அல்லாஹுவை நான் துதிக்குகின்றேன். வாகனத்தை வசப்படுத்தினான், நான் ஏறி அந்த வாகனம் என்னை சுமந்து கொண்டு போகிறதே, அல்லாஹ் வசப்படுத்தாவிட்டால் இந்த வாகனம் என்னை கொண்டு செல்ல முடியாது. அல்லாஹுக்கு மாற்றம் செய்ததனால் அந்த வாகனம் எனக்கு இசைவாக செயல்படுவதில்லை. சொல்வார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மனைவியுடன் பிரச்சனை வந்தாலும்,
எனது வாகனம் எனக்கு தோதுவாக இல்லை என்றாலும் நான் அதிகமாக இஸ்திக்பார் செய்வேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் தவறு செய்து விட்டேன், உன்னிடத்தில் மன்னிப்பு கோருகின்றேன், தவறுதான் எங்களுக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது, இஸ்திக்பார் செய்தால் அந்த பிரச்சனை உடனடியாக நீங்குவதை நான் பார்த்திருக்கிறேன் என்கிறார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதே போன்று பார்க்கிறோம் ஹதரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் ஜஹவி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூட சியரில் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். சொல்கிறார்கள், சில மாதங்களாக எனக்கு தஹஜ்ஜுத் தொழுகை தவறி போய்விட்டது. தஹஜ்ஜுத் தொழ முடியாது, தஹஜ்ஜுத்துக்கு கண் திறக்குவதே பாரமாகிவிட்டது. எழும்பினாலும் படுக்கையில் இருந்து எழும்ப முடியாது. படுக்கையில் இருந்து எழுப்பினாலும் தக்பீர் கட்டுவதற்குள் என்னவோ வேலைகள் வந்து தஹஜ்ஜுத் தொழுகை தப்பி போய்விடும். பல மாதங்கள் தஹஜ்ஜுத் இல்லை. ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்ல காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நல்லவைகள் விடுபடும் போது ஆத்திரமாகும். நமக்கு ஃபர்லு தொழுகை விடுபட்டாலே கவலை வராதவர்கள். ஜும்மாவை தொழுவதே பெரும் பாக்கியம் என்று நினைப்பவர்கள், ஜும்மா தொழுதால் போதும், ஃபர்லு தொழுகை அவசியம் இல்லை என்று கருதும் நாம், எங்களுக்கு எங்கே தஹஜ்ஜுத் விடுபட்டால் கவலை வரப்போகிறேன். ஃபுலைல் இப்னு இயாதுக்கு ஆத்திரமாக இருக்குது. சிந்திக்கிறார்கள், என்னால என்ன பாவம் நடந்துச்சு, நான் என்ன பாவம் செய்தேன். ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஒரு நாள் மஸ்ஜிதிலே அவர்கள் மஸ்ஜிதை விட்டு வரும்போது ஒரு மனிதரை பார்த்தார்கள். அந்த மனிதன் அழுது அழுது துவா செய்து கொண்டிருந்தான். இவர் உள்ளத்தால் நினைச்சாரே, இந்த மனிதன் முகஸ்துதிக்காக மக்களுக்கு காட்டுறதுக்கு அழுகிறான். ஒரு மனிதனை பார்த்து தப்பெண்ணம் கொண்டதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மாதங்களினுடைய தஹஜ்ஜுதை பறித்து விட்டான். இதைவிட அதிசயம் என்னவென்றால், பின்னால் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு பின்னால் பிறக்குகின்றார் அல்லாமா அபூ சுலைமான் அத்தாரானி ரஹ்மஹுல்லா. குறிப்பிடுகின்றார்கள், ரஹிமல்லாஹு அஸ்லாஃபனா, எங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவர்கள் கொஞ்சமான பாவம் செஞ்சதனால், பாவம் செஞ்சது குறைவு, அதனால் ஏதாவது ஒன்று நிகழும் போது உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பாவத்தால தான் இந்த விளைவு என்று. நாம் திரும்பிய பக்கமெல்லாம் பாவம் செய்வதனால் எந்த பாவத்தினால் எந்த முசீபத்து வருகிறது என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஆகப்பெரிய முசீபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் அபூ சுலைமான் அத்தாரானி. அதிலிருந்தும் 600 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற எங்களுடைய நிலைமை என்ன பாருங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுபோன்று மனிதனுக்கு ஏற்படுகின்ற எல்லா நிலைமைகளும் அடியார்களுடைய பாவத்தின் விளைவுதான். முஸ்தத்ரக் ஹாக்கிமில் இருக்கின்றது, ஹசனான தரத்தில் இருக்கும் ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், நோயின் காரணத்தினால் மனிதனுடைய உடம்பில் ஒரு நரம்பு துடிக்கிறது அல்லது அவனுடைய கண் திடீரென்று துடித்துக் கொண்டே இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா விதம்பிஹி, அந்த நரம்பு தானாக துடிக்கல, கண் தானாக துடிக்கல, அவர் செய்த ஒரு பாவத்திற்காக அது துடிக்கிறது. உடம்பில் இருக்கிற நரம்பு துடிப்பும் வித்தியாசமான துடிப்பும் கண்கள் வலியினால் துடிப்பதும் கூட அடியான் செய்த பாவத்தினுடைய விளைவுதான் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு நோவினை வருகிறது, ஒரு முஸ்லிமுக்கு கவலை வருகிறது, ஒரு முஸ்லிமுக்கு பதட்டம் வருகிறது, ஒரு முஸ்லிமுடைய காலி முள்ளு குத்துகிறது, முள்ளு தைக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவைகளெல்லாம் அந்த அடியானை மன்னிப்பதற்கு அல்லாஹ் செய்கின்ற ஏற்பாடு. ஹத்த ஷௌகத யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா, அந்த நிகழ்வுகள் மூலமாக இந்த அடியானுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி.